இது மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்தின் செய்தியொன்றாகும். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை உங்கள் வாக்காளர் அட்டையில் உள்ள வாக்களிப்பு நிலையத்தை சரியாக இனங்கண்டு சென்று நீங்கள் விரும்பும் வேட்பாளருக்கான வாக்கினை சரியான முறையில் அளித்து நம் நாட்டிற்கான ஜனாதிபதியை தெரிவு செய்வீர்களாக. ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்காளர் ஒருவர் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும்? வாக்காளர் ஒருவர் தான் விரும்பும் வேட்பாளரது பெயர் மற்றும் சின்னத்திற்கு எதிரே வலது பக்கத்தில் உள்ள வெற்றுக்கூட்டில் 1 எனும் இலக்கத்தை இடுவதன் மூலம் தனது வாக்கினை அளிக்கலாம். வாக்காளர் ஒருவர் விரும்பினால் தனது 2வது விருப்பத் தெரிவையும் 3வது விருப்பத் தெரிவையும் குறிப்பிட முடியும். 2வது விருப்பத் தெரிவை குறிப்பிட விரும்பும் ஒருவர் தான் வாக்களிக்க விரும்பும் வேட்பாளருடைய பெயர் மற்றும் சின்னத்திற்கு எதிரே 1 எனும் இலக்கத்தை இடுவதன் மூலம் தனது வாக்கினை அளிக்கலாம். 2வது தெரிவிற்குரிய வேட்பாளர் மற்றும் சின்னத்திற்கு எதிரே 2 எனும் இலக்கத்தினை இடுதல் வேண்டும். 3வது விருப்பத் தெரிவையும் பிரயோகிக்க விரும்பும் வாக்காளர் 3வது தெரிவிற்குரிய வேட்பாளர் மற்றும் சின்னத்திற்கு எதிரே 3 எனும் இலக்கத்தினை இடுதல் வேண்டும். இவை ஏற்றுக்கொள்ளப்படும் வாக்கு. விருப்பத் தெரிவுகளை வழங்காது தனது வாக்கினை மட்டும் செலுத்த விரும்பும் ஒருவர் தான் வாக்களிக்க விரும்பும் வேட்பாளருடைய பெயர் மற்றும் சின்னத்திற்கு எதிரே புள்ளடியினை இடுவதன் மூலமும் தனது வாக்கினை அளிக்கலாம். புள்ளடி இடுவதன் மூலம் தனது வாக்கினை அளிக்கும் ஒருவர் தனது 2வது 3வது விருப்பத் தெரிவுகளை குறிப்பிட முடியாது. உங்களால் அளிக்கப்படுகின்ற வாக்குகள் நிராகரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள். 1 என அடையாளமிட்டு தமது வாக்கினை அளிக்காமல் 2வது 3வது விருப்பத் தெரிவுகள் மாத்திரம் அளித்திருந்தால் இது நிராகரிக்கப்படும் வாக்கு. புள்ளடி இடுவதன் மூலம் தனது வாக்கினை செலுத்தி 2வது 3வது விருப்பத் தெரிவுகளை குறிப்பிட்டிருந்தால் இது நிராகரிக்கப்படும் வாக்கு. 1க்கு மேற்பட்ட புள்ளடிகளை பயன்படுத்தி வாக்களித்திருந்தால் இது நிராகரிக்கப்படும் வாக்கு. 3க்கு மேற்பட்ட விருப்பத் தெரிவுகளை குறிப்பிட்டிருந்தால் அது நிராகரிக்கப்படும் வாக்கு. அன்பான வாக்காளர்களே, வாக்களிப்பது உங்கள் உரிமையும் பொறுப்புமாகும். எனவே காலதாமதத்தை தவிர்த்து கொள்வதற்காக நேர காலத்துடன் உங்களுக்குரிய வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்று வாக்களிக்குமாறு உங்களை அன்பாக வேண்டி நிற்கின்றோம். நன்றி.